வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பென்ஷன் இப்போ எப்படி வாங்குறதுங்கிறது அந்த திட்டம் தான் இது இந்த திட்டத்துக்கு பேர் வந்து அடல் பென்ஷன் திட்டம் இது கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் போயிட்ருக்கு சக்சஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோ இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அடல் பெ அடல் பென்ஷன் திட்டத்தில் என்னென்னா அமைப்பு சாராத அது அன்ஆர்கனைஸ்டு துறையில் இருக்கிறவங்க அது ஒரு பால் வியாபாரியாக இருக்கலாம் இல்லை ஒரு கார்பெண்டராக இருக்கலாம் அப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்க வரும் சாரி சூப்பர் மார்க்கெட் இல்லை மளிகை கடை ஏதாச்சும் இருக்கலாம் அதாவது அறுபது வயசுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு மாதம் ஆயிரூபாவோ இல்லை ஆயிரரூவாலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் எப்படி ஓ ஓய்வூதியம் அதாவது பென்ஷன் வாங்குறதுங்கிறத பற்றி இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் இதில் ஓகே இதில் சேர்றதுக்கு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது உள்ள இந்தியாவில் இருக்கிற எந்த யார் யார் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க இந்த திட்டத்தில் சேரலாம் ஒரே குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் வேண்டாலும் இந்த திட்டத்தில் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துக்கலாம் எந்த வங்கி கலையில் உங்களுக்கு சேமிப்பு கணக்கு அதாவது எந்த பேங்க் அக்கௌ பேங்கில் நீங்க பிரான்ச்சில உங்க எந்த பிரான்ச்சிலையோ எந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல போய் நீங்க இந்த சேமிப்பு பென்ஷன் திட்டத்தை நீங்க தொடங்கிக்கலாம் இதை நீங்கள் அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பிஆர்என் என் நம்பர்ன்னு சொல்லுவாங்க அந்த பிஆர்என் உங்களுக்கு ஒரு செப்ரேட் யூனிக் ஐடி ஒன்று கொடுப்பாங்க அந்த யூனிக் ஐடியிலேருந்து தான் உங்களுக்கு அடல் பி பிகாரி சாரி அடல் பெ பென்ஷன் திட்டத்தில் உங்களுக்கு சேர்ந்ததுக்கான ஆதாரம் அதில் கொடுப்பாங்க அந்த நம்பர் பிஆர்என் நம்பருங்கிறது ஒரு யூனிக் நம்பர் அது இதில் நம்ம அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறப்பயே அறுபது வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்னு கேட்பாங்க நம்ம கேட்குறப்பயே வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் நம்ம எனக்கு ஆயரருவா ரெண்டாயிரூவா ஐயாயிரரூவா அது வரைக்கும் நம்ம பென்ஷன் மேக்ஸிமம் லிமிட் வந்துட்டு ஐயாயிரம் தான் அதுக்கு மேலே பென்ஷன் பெற முடியாது அதனால் நீங்கள் எவ்வளோ நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகையை அவங்கள்ட்ட சொன்னால் பணம் கட்டுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பணம் கட்ட வேண்டி இருக்கும் முதல் முறை அந்த திட்டத்தில் இருந்ததற்கு சாட்சியாக ஒரு சான்றிதழை வழங்குவாங்க ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதுதான் அந்த திட்டத்தில் தேர்ந்ததுக்கான ஒரு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஒருவர் இந்த திட்டத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் மாதம் மாசம் மாசம் செலுத்த வேண்டிய தொகையை ஆட்டோ டெபிட் மூலயமா செலுத்தலாம் நம்ம வங்கி கணக்கு இந்த குறிப்பிட்ட தொகையை வரவு வச்சு எடுத்துக்குவாங்க நாம் பணத்தை பணம் கணக்குலேருந்து எடுக்கிறப்ப நம்ம நம்மளோட பிஆர்என் நம்பர்ல வரவு வைக்கப்பட்டதும் நமக்கு மொபைலில் எந்த ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ரெஜிஸ்டர் பண்ண மொபைலில் நமக்கு எஸ்எம்எஸ் மூலிமா அந்த கன்ஃபர்மேஷன் வந்துடும் முதல் முறையாக நீங்கள் இந்த திட்டத்தில் தேடுறப்ப உதாரணமாக நாலாம் தேதி நீங்கள் ஒரு பணம் கட்டியிருந்தீங்கன்னா அடுத்த மாதம் நாலாம் தேதி தான் உங்களுக்கு பணம் கட்ட கரெக்டாக அந்த அந்த தேதியில் தான் எடுப்பாங்க அதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ இருக்காது எந்த நாளில் நம்ம தொடங்குகிறோமோ அதுக்கு அதேமாதிரி அடுத்த மாதம் அதே நாளில் தான் உங்களுக்கு பிடிச்சிக்குவாங்க வருடத்துக்கு ஒரு தர நம்ம செலுத்துற தொகையை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியும் அதாவது நீங்க வருஷத்துக்கு வருஷம் இப்ப ஒரு ஒரு தர நீங்க என்ன பண்றீங்க ஆயிரம் ரூபாய் எனக்கு பென்ஷன் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நீங்க சேர்றீங்க அதே அடுத்த வருஷத்துல நீங்க பாக்குறீங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் பத்தாவது நம்ம ஐயாயிரம் ரூபாய் ஆக்கிக்கலாமா பென்ஷன் அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திட்டத்தில் திட்டத்துல நீங்க மாறிக்க முடியும் ஆனா அது நீங்க மாறுறப்ப ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க கட்டுனதை விட அதிகமா பணம் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த திட்டத்துல செஞ்சதுக்கு அப்புறம் பணம் கட்டலைன்னா அதுக்கு அபராதம் இருக்கு ஒரு ரூபா முதல் நூறுரூவாக்கி மாதத்துக்கு ஒரு ரூபாயும் அப்புறம் நூற்றி ஒன்று முதல் ஐநூறு வரைக்கும் மாதத்துக்கு ரெண்டு ரூபாயும் அப்புறம் ஐநூறு முதல் ஆயிரம் வரைக்கும் அஞ்சு ரூபாவும் பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும் இதுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் ஆறு மாதத்துக்கு மேலே பணம் செலுத்தலாம் நம்ம க சேமிப்பு கணக்கு அதாவது வங்கி கணக்கு வந்துட்டு வங்கி கணக்கு வந்துட்டு தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சுப்பாங்க அப்புறம் இருபத்தி நாலு மாசம் அதாவது டூ இயர்ஸ் நீங்கள் இதுக்கு அடைக்கலாட்டி உங்கள் சேமிப்பு கணக்கு நிரந்தரமாக மூடப்பட்டு அந்த உங்களுக்கு அந்த திட்டத்திலேருந்தே உங்களை நீக்கிடுவாங்க இந்த திட்டத்தை வருங்கால நிதி நிதி வைப்பு நிதி ஒழுங்குமுறை அதாவது என்கிற அரசு மே மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த திட்டத்தில் கிடைக்கிற பணத்தில் எண்பத்தஞ்சு பர்சன்டை வந்துட்டு அரசு பத்திரங்கள் அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸில் முதலீடு பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது பாக்கி பதினஞ்சு பெர்சென்ட்டை வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறாங்க இந்த திட்டத்தில் இணைஞ்சவர் அறுபது வயசுக்கு அப்புறம் இருந்துட்டால் அவரது இறப்பு சான்றிதழ் அதாவது டெத் சர்டிஃபிகேட் இந்த திட்டத்தில் இறந்ததற்கான சான்றிதழ் அப்புறம் ஆதார் கார்டு அப்புறம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு அப்புறம் நாமினி யாரை நீங்கள் நாமினியை சேர்த்துருக்கீங்களோ அந்த நாமினியரோட அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் கொண்டு போய் கொடுத்து நாமினிக்கு சப்போஸ் அவங்க த தவறி இருந்தாங்கன்னா அந்த நாமினிக்கு அதோட தொகையை வழங்குவாங்க இதில் ஒருத்தர் அறுபது வயசு முடிஞ்சு எத்தனை வருஷம் வாழ்றாரோ அவருக்கு வந்துட்டு அவருக்கு அதாவது அவர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தபடி பென்ஷன் கிடைக்கும் அவர் எவ்வளோ இனிஷியலாக வந்துட்டு அதில் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாரோ அது அது அவர் உயிரிடைற காலம் வரைக்கும் அந்த பென்ஷன் கிடைக்கும் இப்போ அவருக்கு அப்புறம் சப்போஸ் அவரு அவருக்கு அப்புறம் நான் அவர் சொல்ற நாமினி அவங்க ஒய்ஃபா இருக்கலாம் ஒய்ஃப் தான் இருப்பாங்க அதாவது நாமினி இருக்கும் வரை அந்த தொகை அவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் பென்ஷனா கிடைக்கும் முதல் நாமினி அதாவது இப்ப நம்ம யாருக்கு நாமினியாக கொடுக்குறோம் சப்போஸ் அவங்களும் அந்த தவறிட்டாங்க கார் பிட் அவங்களும் தவறிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க வந்துட்டு அவர் அவங்க அந்த மகனை நியமிச்சிருப்பாங்க அவங்களுக்கு இப்போ அதாவது மொத்தமாக எவ்வளோ செஞ்சுருக்க அந்த ஃபண்டோட வேல்யூ இருக்குல்ல அந்த ஃபண்டோட வேல்யூ லம்சம் கொடுப்பாங்க இதை நம்ம உதாரணமாக நம்ம சொல்லணும்டா சேகருங்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் முப்பது வயசுல இந்த திட்டத்தில் சேர்ந்திருக்காரு அவர் மாதம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா ஏழு ரூபா செலுத்துறாரு அரசுக்கு சார்பாக வருடத்திற்கு செலுத்தி வருகின்றது இது வ இந்த இது வந்து இந்த திட்டம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆரம்பித்த காலத்தில் கொடுத்தாங்க ஆனால் இப்போ அந்த இது கிடையாது இப்போ நம்ம யார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலன்னா நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டில் இந்த அடிஷ்னல் பேமெண்ட்டு கிடைக்காது நீங்கள் என்ன கிடைக்கிறீங்க கட்டுறீங்களோ அது மாத்திரம்தான் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ அந்த சேகருங்கிறவரு இப்போ அவர் ஆயிரரூவா ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்காரு அவர் அறுபத்தி ஓராவது வயசுக்கு வ வயசுலேருந்து அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்குது அவர் எழுவத்தொரு வயசில் அவர் இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் அவர் எவ்வளோ கிடைக்கும் அவருக்கு பென்ஷன் இருந்துச்சோ அந்த பென்ஷன் அவருக்கு கிடைச்சிக்கிட்டுருக்கும் இப்போ அந்த திட்டத்தில் தேடுறப்ப அவர் சேகருங்கிறவர் தன்னோட ம ஒய்ஃபை குறிச்சிருப்பாரு அந்த நாமினி கணவன் மனைவியாக தான் இருக்கணும் எனவே சேகர் இறந்ததுக்கு அப்புறம் கமலா அதாவது சேகரோட ஒய்ஃப் அவங்க கமலாங்கிறவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஐய ஐயாயிரம் ரூபாவோ இல்லை இப்போ என்ன அதில் அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் அக்ரிமெண்ட்டில் போட்டிருந்தாங்களோ அந்த அந்த தொகை கிடைக்கும் இப்போ அந்த சேகரோட ஒய்ஃபு கமலா கமலாங்கிறவங்க அவர் அவங்களோட ப பையனுக்கு பையனை நாமினியாக நியமிச்சிருப்பாங்க இப்போ கமலா தவறிட்டாங்கன்னா அந்த நாமினியா இருக்க அவரோட மகனுக்கு மகன் ரமேஷாவோ இல்லை யாராக இருந்தாலும் இருக்கலாம் அந்த யாரை நீங்கள் நாமினியாக வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மொத்த தொகையும் மொத்த தொகை அதாவது நீங்கள் இது ஒவ்வொரு இந்த எட்டில் எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்குங்கிறது ஐயாயிரத்துக்கு உள்ளது நம்ம அந்த தொகை ஒவ்வொரு ஒவ்வொரு மாதத்தவணைக்கு தகுந்த மாதிரி இந்த தொகை மாறுபடும் அதை நான் உங்களுக்கு நான் லாஸ்ட்டு ஸ்லைடில் காட்டுறேன் அவருக்கு அந்த பணம் கிடைச்சிரும் இந்த திட்டத்துல சேர்றப்போது கட்டாயம் நாமினியை குறிப்பிடணும் ஒருவேளை நாமினி இருந்துட்டா எந்த வங்கி கிளையில் இந்த திட்டம் ஆரம்பிச்சாங்களோ அந்த வங்கியில் சேர்ந்து தான் நீங்க வேற நாமினியை நியமிக்கணும் வேற பிரான்ச்சிலையோ எங்கேயும் போய் செய்ய முடியாது அதை இந்த திட்டத்துல சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒருத்தர் வங்கி கிளை எந்த கிள கிளைக்கு வேணாலும் மாத்திக்கலாம் ஆனா அந்த கிளைம் சமயத்துல எங்க அந்த பிஆர்என் கணக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்களோ அந்த பிரான்ச்சுக்கு போய் தான் அவங்க என்ன க்ளைம் வேணுமோ அதை பெற்றுக்க முடியும் இப்ப இதுல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவரோட வயது பதினெட்டா இருக்கிறப்ப அவங்க வந்துட்டு அடைக்கப் போற வருஷம் வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வருஷம் கட்ட போறாங்க ஏன்னா அறுபது வயசு வரைக்கும் இப்போ அந்த இந்த பென்ஷன் அறுபத்தோராது வயசுல இருந்து நமக்கு பென்ஷன் கிடைக்கும் இப்போ அறுபத்தி ஒரு வயசு வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் இந்த பதினெட்டு வயசு இருக்கிறவர் கட்டணா அவர் ஆயிரம் ரூபா பென்ஷன் பெறணும்னு நினச்சாருனா அவர் நாற்பத்தி ரெண்டு ரூபா மாதம் கட்டணும் அதே மாதிரி ரெண்டாயிரம் ரூபா பெ பென்ஷன் வேணுங்கிறப்ப எண்பத்தி நாலு ரூபா கட்டணும் அதே இது மூவாயிரத்துக்கு நூத்தி இருபத்தாறு ரூபா மாதம் கட்டணும் அப்புறம் நாலாயிரத்துக்கு நூத்தி அறுபத்தெட்டு ரூபா கட்டணும் அப்புறம் அஞ்சா அஞ்சாயிரம் வேணுண்டா இரநூத்தி பத்து ரூபா கட்டணும் இப்போ இது ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக ஏஜ் இது ஃபுல்லாக கான்ட்ரிபியூஷன் இயர் இது அதுக்கப்புறம் மந்த்லி பேமெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இருபது வயசுக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன் இருபது உள்ளவர் வந்துட்டு இப்போ சப்போஸ் ஐயாயிரத்துக்கு பென்ஷன் வேணும் அறுபது வயசுக்கு அப்புறம் அப்படின்னா அவர் இரநூத்தி நாற்பது ரூபா மாதம் மாதம் கட்டணும் அதே இருபத்தஞ்சு வயசுன்ற ஆகிறப்ப அவர் கட்ட வேண்டிய தொகை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டு போகும் ஏன்னா நம்ம இதில் நம்ம கட்டப்போகிற காலங்கிறது குறையறதுனால இந்த நம்மளோட ப்ரீமியம் ப்ரீமியம் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ எல்ஐசி பிரீமியம்னா கட்டிங்கன்னா அந்த ப்ரீமியம் தொகை மாதிரி இந்த தொகை மந்த்லி கான்ட்ரிபியூஷன்கிறது அதிகமாகிட்டே போகும் இப்போ இருபத்தஞ்சு வயசு உள்ளவருக்கு ஐயாயிரம் பென்ஷன் வேணும் அறுபத்தோரு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் அவங்க கட்ட வேண்டிய தொகை வந்துட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அதே இது முப்பது வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க கட்ட வேண்டிய தொகை ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா அதே முப்பத்தஞ்சு வயசில் தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபா அப்படியே ஏறிக்கிட்டே போகுது பாருங்கள் அதாவது சின்ன வயசில் நீங்கள் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மி அதே இது வயசு ஏற ஏற நம்ம க நம்மளோட கட்ட வேண்டிய காலகட்டங்களுக்கு சுருங்கினதுனால நமக்கு கட்ட வேண்டிய தொகை அதிகமாகிட்ருக்கு அதே இது நாற்பது வயசில் நீங்கள் போய் கட்டுனீங்கன்னா நாற்பது வயசில் நீங்கள் போய் தொடங்கினீங்க இருபது வயசு தான் இருபது வருஷம்தான் நீங்கள் கட்டணும் அப்படி இருக்கப்ப நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வந்துட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா கட்டணும் இப்போ இந்த ஐயாயிரம் இப்போ கிடைக்கிது இல்லை அவங்களோட மொத்த இப்போ சப்போஸ் அவங்க அவங்களோட கிளைம் அமௌண்ட் சப்போஸ் நம்ம அவங்க கட்டுறவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பணம் தான் இந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுங்கிறது அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளைம் ரேஷியோ வந்து இந்த அமௌண்ட் வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்கும் மூவாயிரம் கட்டுறவங்களுக்கு அஞ்சு ரூபா ரெண்டாயிரம் கட்டுறவங்களுக்கு மூணு மூன்றரை லட்ச ரூபா ஆயிரம் ஆயிரரூவா கட்டுறவங்களுக்கு ஒன் பாயிண்ட் செவன் லேக் அதே இது இங்கே தமிழ்லேயும் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாதம் ஓய்வூதியம் எவ்வளோனா அதே ஐயாயிரம் சேம் ஸ்டேபிள் தான் இதில் தமிழில் இருக்குது இந்த பக்கம் இங்கிலீஷில் இருக்குது ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுருந்தாலும் அதிகமானவங்களுக்கு இது இது சம்மந்தமாக தெரிஞ்சிருக்காது ஏண்டா நம்ம நமக்கு தெரிஞ்ச எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இது ஒரு சின்ன தொகையாக கட்டிக்கிட்டால் கூட அவங்களுக்கு ஐம்பது அறுபது வயசில் வந்துட்டு இந்த இந்த பணம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த க இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க மேலும் அவங்களுக்கு உதவும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நான் என்னட்டி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் நான் பதில் சொல்கிறேன் மேலும் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல வீடியோகளை பார்க்கறதுக்கு இந்த பெல்லை கணக்கில் க்ளிக் பண்ண மறந்துடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி என்னாட்டி இதுக்கு மே உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோ கொடுக்க முடியும் என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள் நீங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் ப பாய்